வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். 2K கிட்ஸுக்கு அப்பாவை கட்டப்பாவாக தெரியும், 90s கிட்ஸுக்கு அமாவாசை புரட்சி தமிழன் நாகராஜ சோழன். ஆனால் நிறைய பேர் ரொம்ப ரசிக்கிற அந்த 80s கிட்ஸுக்கு உங்கள் சத்யராஜா தெரியும். அந்த உங்கள் சத்யராஜோட டச் வந்து நிறையா இந்த ஓவர் த இயர்ஸ் வந்து அது கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு இருந்தது. ஜல்லிக்கட்டு, பூவிழி வாசலிலே, மக்களின் பக்கம், இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிட்டே போல, கடமை கண்ணியம், கட்டுப்பாடு, அந்த படங்களில் பார்த்த அப்பாவை திரும்பவும் ஸ்டேஜில் கொண்டு வந்திருக்க, திரும்பவும் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு தீரன். ஸோ அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா சன்னுங்கிறத தாண்டி நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன். இந்த 2000s வந்து சில ட்ராக் மாதிரி படங்கள் பண்ணும்போது நீங்கள் அந்த மாதிரி படம் பண்ணணும் அப்பாட்ட நிறையா சொல்லியிருக்கேன். மக்களின் பக்கம் மாதிரி, ஜல்லிக்கட்டு மாதிரி படங்கள்லாம் பண்ண நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ அதிலிருந்து ஒரு டச் இதில் நான் பார்க்க முடியுது. ஸோ அதை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அண்டு இந்த படத்தை வந்து பிரபுத்திலக் சார் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. ஏன்னா எனக்கு ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதை தாண்டி கிட்டத்தட்ட வந்து எவ்ரி வீக் நாங்கள் வந்து ஃபோனில் பேசுவோம். சினிமா மேலே அவ்வளோ ஒரு பேஷன் இருக்குது ஒரு ப்ரொடியூசர், அந்தளவுக்கு அவர் கதை நாலேஜ் இருக்குது. ஸோ அவர் ஒரு படத்தை செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தோட அவுட்புட் ரொம்ப நல்லா வந்திருக்குங்கிறது வந்து சந்தேகமே இல்லை. ஸோ அந்த என்டையர் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.